ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிமிட்லெஸ் டாட். இந்த வீடியோவில் ரொம்பவும் சிம்பிளாக வெங்காய பொண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு கப் கடலை மாவு, அரை கப் அரிசி மாவு, மூணு வெங்காயம். வெங்காயத்தை கட் பண்ணிக்கோங்க. கறிவேப்பிலை, மூன்று பச்சை மிளகாய், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லி, புடிசு நறுக்கின மூணு பூண்டு விழுது, ஒரு சின்ன துண்டு இஞ்சி. ஸோ ஒரு பவுலில் நான் வெங்காயத்தை கொட்டிக்கிட்டேன். அதோடு சேர்த்து பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, கறிவேப்பிலை, கொத்தமல்லி, பெருஞ்சீரகம், மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் கடலை மாவு, அரிசி மாவு ரெண்டுத்தையும் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ட்ரையாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப தண்ணி சேர்த்துடாதீங்க, அப்புறம் உருட்டே உருட்ட முடியாது. பொண்டைக்கான மிக்சர் ரெடி. இப்போ நம்ம உருண்டை உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை விட்டு, எண்ணெய் மீடியம் லெவல் சூடானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற போண்டா உருண்டையை எடுத்து பொறிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம போண்டா தேவையான அளவுக்கு வெந்துருச்சு. ரொம்ப நம்ம அதை எடுத்துடலாம். ரொம்பவும் சிம்பிளாக எப்படி வெங்காய போண்டா பண்ணுறதுன்னு பார்த்தோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.